விமல்ராஜன், வயது 42, திருமங்கலம், சென்னை. 25 வருஷமா ஹோட்டல்ல வேலை பாக்குறேன். ஹோட்டல்ல எல்லா வேலையும் தெரியும். கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஹோட்டல் வேலை கௌரவம் இல்லை. நாம சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிக்கலாம்னு நச்சரிச்சா. நான் அவன் நச்சரிப்பு தாங்க முடியாம ஹோட்டல் வேலையில நின்றுட்டு மளிகை கடை திறந்தேன். மளிகை கடையில் நான் அழுக்குப்படைந்த விங்கியோடு நிற்கிறது அவளுக்கு கௌரவ குறைச்சலா இருக்குதான். கடை பக்கமே வரமாட்டேங்கிறா. ஒரே ஆளு மளிகை கடையில சமாளிக்க முடியலன்னு சொன்னா வேற வேலைக்கு போக சொல்றா. கையில இருந்த காசு மட்டும் இல்ல, கடன் வாங்கியும் கடையில போட்டுட்டேன். ஒரே பிரச்சனையா இருக்கு. மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு. திருமங்கலத்திலிருந்து ஒரு திறமைசாலியான ஒரு நண்பர், தன்னுடைய தொழிலில் ஒரு தைரியம் இருக்கு, நான் செய்யற வேலையில கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட, தன்னை பத்தின ஒரு பெருமையோட பேசிக்கொள்ளக்கூடிய ஒருவர். உங்க மனைவி நீங்க இன்னும் நல்லா வளரணும், உங்க குடும்பமும் வாழ்க்கையும் இன்னும் சிறப்பா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்க இன்னும் சில வகையில முன்னேறலாமே அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. சரி, அதற்கு சரியாக நீங்களும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து பார்த்தீங்க, ஒரு கடை ஆரம்பிச்சீங்க. அந்த கடையில எந்த வகையான முதலீடோ அதை தேவையானதை போட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் வேலையை அழகாக செய்வீங்க. செய்ய வேண்டிய வேலை உங்களோடது. இருக்கிற திறமையெல்லாம் உபயோகித்து நம்ம எந்த வேலையை அழகாக செய்கிறோமோ அதில் பொறுப்பாக செஞ்சு அதில் ஒரு நல்ல பேர் எடுத்து உங்களையே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுன்னு வாங்க. அதாவது ஒரு இடத்தில், ஒரு தொழிலில், ஒரு வேலையில், ஒரு கடையில் உங்களையே நிலை நிறுத்தி கொள்வது, அது உங்களுடைய முக்கியமான கடமை. உங்களோட திறமை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், இது எல்லாத்தையும் அதில் இறக்கி அதில் நீங்கள் போட்டு எந்த வேலை, எந்த தொழில் உங்களுக்கு திறமை இருக்கோ, உங்களுக்கு நல்லா வருமோ அதில் முழு முயற்சியோடு நீங்கள் செய்கிறப்ப தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு ஒரு தைரியமான ஒரு குடிமகனாக இருக்க போகிறீங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் போட்டிருக்கிற உடை பிடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலை ஒரு கௌரவம் இல்லை என்று தோணலாம். இதெல்லாம் அவங்க மனசில் படுற சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வேலை இதுதான், உங்களுக்கு தொழில் இதுதான் தெரியும்னா உங்கள் கடமை உங்கள் மனைவிக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. இது நான் நல்லா செய்வேன், நல்லா செய்வேன், இதில் நான் சிறப்பாக நான் பணியாற்றுவேன், நம்ம குடும்பத்தை ஒன்று, நம்ம தேவைகளை அழகாக பார்த்துப்பேன், ஒரு நல்ல ஒரு முறையில் இந்த குடும்பத்தை கொண்டு வருவேன். இந்த ஒரு தைரியத்தை உங்க மனைவிக்கு கொடுக்கணும். இந்த லுங்கி பிடிக்கல, அந்த சட்டை பிடிக்கல, அழுக்கு துணியோடு நிற்கிறீங்க பிடிக்கல அப்படின்றதெல்லாம் உங்க மனைவி கிட்ட சொல்லலாம். சரி, நீங்க எங்க கடை பக்கம் வர வேண்டாம், நான் வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சு நீட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் பக்கத்துல வாங்கன்னு தைரியமாக சொல்லணும். அவங்க ஆசைப்படலாம், பட் பிராக்டிக்கலா என்ன முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். உங்க மனைவி ஆசைப்படுறாங்க, அவங்க உங்களை பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு போனீங்கன்னா உங்களால் பிழைச்சி வர முடியாது. உங்க மனைவிக்கு உங்களோட திறமை என்ன, உங்களோட சாமர்த்தியம் என்ன அப்படின்றத தைரியமா அணித்தரமா புரிய வைங்க. இப்படிப்பட்ட ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கமா, இந்த 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 வகையில நான் நேர்மையா ஒன்று நல்லபடியா வாழ வைக்க முடியும்ன்றத எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குழப்பம் வந்து உங்கள்கிட்ட இந்த பிரித்து போவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சொன்னாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, இது உன்னுடைய உரிமை, உன்னோட சாய்ஸ். என் கூட இருக்கிறது, என்னை விட்டு போறது ரெண்டு உன்னோட சாய்ஸ். என் கூட இருந்தால் உன்னை நன்கு நான் பார்த்துப்பேன், என் கூட இல்லை நான் பிரிஞ்சுதான் போவேன் அப்படின்னு நீ வந்து அவ்வளவு ஆணித்தரமா போனேன்னா உன்னை நிறுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. தைரியமா சொல்லுங்க. அவங்களுக்கு உங்க மேல நிஜமாவே விருப்பம் இருந்தா நீங்க எந்த வகையான வேலை செஞ்சாலும் நீங்க நேர்மையா செய்றீங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறீங்க, அவங்கள்ட்ட அன்பா ஆதரவா இருக்கீங்க அப்படின்ற காரணத்துக்காக உங்க கூட இருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த குழப்பத்தில் எதையும் செய்யாம வீட்லேயும் சந்தோஷம் இல்லாமல், வேலையிலையும் சந்தோஷம் இல்லாமல், நீங்களும் மனசு நிம்மதி இல்லாமல் போகிறது தவறு. தைரியமாக உங்க வேலை செய்யுங்க. நேர்மையா வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருங்க. இந்த நேர்மைக்கு உங்க மனைவி மயங்கி உங்களோட அன்பா தான் இருப்பாங்க. தைரியமா நேர்மையா இருங்க. உங்க மனைவி உங்களை எப்படியும் விட்டு போக மாட்டாங்க.